இன்றைய மன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:16 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கடந்த ஒரு சில நாட்களாக இந்த கிதியோனின் சம்பவத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிதியோனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது அந்த தூதனால் சொல்லப்பட்டது. இப்பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தால், நமக்கு முன்பாக எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் அது ஒரு மனுஷனை முறியடிப்பது போல ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். இன்றைக்கு நீங்கள் அநேக பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக சத்துருக்கள் அநேக விதங்களிலே தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில், ஊழியத்தில், அல்லது உங்களுடைய வியாபாரத்தில், எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் ஜெயம் கொடுப்பார். அதற்காகத்தான் உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சந்திக்க வேண்டிய எல்லா சவால்களையும் ஜெயம் கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறக்கா நன்றி. உம்முடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொருவரோடு இருப்பதாக. நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும். அவங்க சந்திக்கிற எல்லா சவால்களிலும் ஒரு பெரிய வெற்றியை தருவீரா. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென்.